ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ரிஷ்மி இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹெல்த்தியான கிழுவர்கள் பாரம்பரிய முறையில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு வாங்க இப்போ இந்த அடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துருவோம் நான் இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேங்க அதில் ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன் நான் வீட்டில் அரைச்ச ராகி மாவு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இப்போ இதே கப் அளவுக்கு நம்ம வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்து ராகி ஆடை செய்யும் போது அதை டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரையை நல்லா உருவி கழுவி எடுத்திருக்கேன் முக்கால் கப் வந்து நல்லா கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போதாங்க இதோடய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை அம்மையில் ஒன்றும் அதிகமாக நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த அடை சாப்பிடும்போது இந்த பெருஞ்சீரகம் நல்லா வாயில் ஆகப்படும் அதோடய ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூடவே சின்ன சின்ன துண்டுலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி தோல் சிவனை இஞ்சி சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக பச்சை மிளகாயை நல்லா மெல்லிய ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க இது நல்ல காரமான பச்சை மிளகாய் அதனால் நான் ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க இப்போ உங்களுக்கு தேவைன்னா கால் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயத்தெல்லாம் நல்லா உடைச்சி விட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ செய்யணும் இல்லைன்னா மிக்ஸ் ஆகாமல் போயிடும் இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலகுவான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் ராகி மாவு அளந்த கப்பால் அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க ராகி மாவு வளர்க்கும் போது நீங்கள் அழுத்தி அழுத்தி அளக்காமல் மேலோட்டமாக அளந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் இதில் மேலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிக்கலாம் பிசையும் போது அடி மாவுலேருந்து நல்லா கலந்து விட்டு பிசைங்க இப்போ நம்ம மொழி பிசைஞ்சிட்டேங்க பாருங்கள் அடைக்கி நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அடைத்தட்ட ஈஸியாக இருக்கும் நான் இப்போ அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேங்க தோசைக்கல் நல்லா சூடானதும் இந்த மாவு ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் தோசைக்கல்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து தட்டிடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து சூடும் தெரியாது தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கல்லை தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு எண்ணெய் கவலை தட்டிட்டு அதுலேருந்து கூட நீங்கள் வந்து தோசைக்கலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம பாட்டிலாம் இப்படி தாங்க ஸ்ட்ரெயிட்டாக தாங்க வந்து தோசைக்கல்லே தட்டுவாங்க தண்ணியை வந்து தொட்டு தொட்டு தட்டுறதுனால நம்மளுக்கு வந்து ஹீட் தெரியாது இது எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி வந்து நம்ம தட்டிக்கலாம் ஒரு பக்கம் மொத்தமாகவும் ஒரு பக்கம் மெலிசாக இல்லாமல் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் தட்டிக்கலாம் ரொம்ப மொத்தமாக தட்டிட்டிங்கன்னா வேகத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்குங்க ரொம்ப மொத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ நான் எல்லா சைடும் வந்து ஈவனாக தட்டிட்டேன் இப்போ இதை வந்து ரெண்டு சைடும் குக் பண்ணி எடுக்கலாம் சுற்றிலும் ஆயில் விட்டுடலாம் இப்போ ஒரு சைடு வந்து வெந்துருச்சு வேகத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ அடுத்த சைடு குக் பண்ணிடலாம் யூஷுவலாக கிழிவர்கள் காடை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா உள்ளாரி நல்லா குக் ஆகும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா மேலே நல்லா கரிஞ்சிடும் உள்ளார அப்படியே மாவாக இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்பவே சாஃப்டான பாரம்பரிய முறையில் கிழுவர காடை தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்